ஒரு நாள் இப்படி தான் போயிட்டு இருக்கும்போது பிளாட்ஃபார்மில் ஒருத்தர் கீ செயின் வித்துட்டு இருந்தார் ரோட்டில். நான் அவர்கிட்ட போய் பேசி கொடுக்கும்போது இந்த கீ செயின்லாம் எவ்வளோன்னு கேட்டேன், 10 ரூபான்னார். சரிங்க, அந்த கீ செயின்லாம் உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும்னு கேட்டதுக்கு, என்னங்க ஒரு 4 ரூபாய் கிடைக்கும், வேறு என்ன கிடச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆதங்கப்பட்டார். இதுவே நான் மதுரையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன்னா இன்னும் 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புலம்னார். நைட் வரைக்கும் உட்காந்தனா ஒரு 200 ரூபா சம்பாதிப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கு ரொம்ப சாக்காயிடுச்சு. சரி, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த ரேஷன் கார்டு கவரு மணி பாஸ் இதெல்லாம் போட்டு இதோட சேர்த்து வச்சுக்கிட்டேன். அப்ப டெய்லி ஒரு 1000 ரூபாய்க்கு ஓடுங்க. சரி, டெய்லி 10, 300, 400, 500 கிடைச்சிடுச்சு. சரி, இப்ப இதுல வந்து ஒரு 200, 300 கிடைக்கும். சரி, இந்தாங்க 200 ரூபா மொத்தமாவே வச்சிருக்கேன். இல்ல பரவாயில்ல. அப்படி அந்த 200 ரூபாய் கொடுத்தவன அவர் முகத்துல கிடைச்ச சந்தோஷத்தை பாருங்களேன். சாப்பாடு வாங்கிடுவா? இல்லைங்க, இதுல சாப்பிட்டு போதுங்க, ரொம்ப சந்தோஷம். உங்க பேர் சொல்லி சாப்பிட்டு.